கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துவக்கம் முதல் முடிவு வரை அது ஒரு போராட்டமே. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. முதல் நிறுவத்திலே நீ நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லிவிட்டு 2:4 அவர் அதை எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். 1 யோவான் 4:4 பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் ஹல்லேலூயா. சாத்தான் ஒரு ஆவி, ஒரு ஆவி என்பதால் அவன் எங்கும் போக முடியும். ஆனால் அவன் தேவனைப் போல சர்வ வியாபியாகி அல்ல. சாத்தான் பலம் உள்ளவன், சாத்தானுக்கு வல்லமை உண்டு. அதனால் தேவனைப் போல அவன் சர்வ வல்லவன் என்று சொல்ல முடியும். சாத்தான் ஞானி, அறிவாளி, அனுபவசாரி. அதனால் தேவனை போல சர்வ ஞானி என்றும் சொல்ல முடியும். நன்றாக இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த தான் அவனுடைய லிமிட்டேஷன். இதை அவன் எப்பொழுதும் தெளிவாக நான் வைத்திருக்க வேண்டும். எனவே சாத்தான் எவ்விதமாக நம்மை தாக்கினாலும், எவ்விதமாக அடித்தோண்டிடுங்கள். நபருக்கு நபர் வேறிடும், நாட்டுக்கு நாட்டு அது வேறுபடும், குடும்பத்திற்கு குடும்பம் அது வேறுபடும், சபைக்கு சபை அது வேறுபடும். எவ்விதமாக பிசாசு நம்மை தாக்கினாலும் அதை எதிர் தாக்குதல்களோடு சமாளிக்க போதுமான படைக்கலங்கள் நம்மிடத்தில் உண்டு. நம்ம எல்லாருக்கும் சோதனை வருது. ஆனா பிசாசு செய்யற ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? சோதனையை அவன் நமக்கு முன்பாக பாவம் என்று நம்ப செய்யும். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப இந்த மாதிரி டெம்டேஷன்ல வருது அப்படின்னு உடனே நமக்கு ஒரு பதட்டம் உண்டாகுது. ஒன்று சொல்லட்டுமா? எந்த வயதிலும் எந்த விதமான சோதனையும் எந்த தேவ மனிதனையும் தாக்கலாம். சோதனை பாவம் அல்ல, சோதனைக்கு இணங்குவதுதான் பாவம். பிசாசு நமக்கு சோர்வு உண்டாக்குகிறான். இந்த சோர்வு என்பது யாரையுமே விட்டு வைக்க, எப்படிப்பட்ட பரிசுத்தவானோ அவனை நோக்கி சோர்வு உண்டாக்கும் அம்புகள் அவனை நோக்கி பாய்ந்துதான் வரும். ஓர் அம்பு ரெண்டு அம்பு என்றால் பரவாயில்லை, பல அம்புகள் பாய்ந்து வரும். பொதுவாக உச்சகட்ட அனுபவத்தை பெற்ற பின்புதான் இவ்விதமான மட்டரகமான சோர்வு நமக்கு உண்டா. சில வெற்றிகளை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சம்பாதித்து குவித்ததை அடுத்து உங்களுக்கு சோர்வு உங்களை தாக்கி கீழே சூரிய செடியின் கீழே உட்கார வைத்துவிடும். நம்ம ஜபங்கள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும், அது ஊர்ஜிதம், அது நிச்சயம். நீங்க நினைச்ச மாதிரி பதில் கிடைக்கும். இது ஒன்னாப்பு பாடம், பட் இது இன்னும் நம்ம நிறைய பேர் படிக்கல. ஏன்னா யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லிவிடுறாங்க, நீங்க ஜோகம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜோகம் பண்ணி அப்படியே நடக்கும்னு சொல்லி ஒரு பொய்த்தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை நம்பி நம்ம இது பண்ணி குழம்பி குட்டி கண்ணை அழிச்சு ஐயோ அதுல இருந்து வெளிவரதான் பிரச்சனை. நமது ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் பதிலளிக்கப்படும். ஆனால் நாம் விரும்பும் வகையில் அல்ல, தேவன் விரும்பும் வகையில். ஆமென். ஜெபத்தை குறித்த முக்கியமான ஒரு சக்தி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய விசுவாசிகள் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று வேதத்தில் இல்லை. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் புத்தி கட்டான சமாதானத்தை உங்களுக்கு தரும், பிரச்சனைகள் நீங்கும் என்று அங்கு சொல்லவே இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாரையும் குறித்து சோதனத்தோட அவர்கிட்ட நம்ம சொன்ன பிறகு, அப்பா
இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற மனுஷன் இவ்வளவு சமாதானமா சந்தோஷமா இவ்வளவு நிம்மதியா இவ்வளவு சாவதானமா எப்படி நடந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லி மக்கள் அதிசயிக்கப்படத்தக்க விதத்திலே தேவ சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.